வணக்கம். தமிழ் திரையுலகம் திரும்பவும் பரபரப்பாகுது. எப்படி விக்ரம், பொன்னியின் செல்வன், RRR, புஷ்பா இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருந்த மாதிரி திரும்பவும் பரபரப்பாகுது. இந்த பரபரப்பு காரணம் என்ன? March 29 PS2, அதாவது பொன்னியின் செல்வன் 2வது பாகத்தினுடைய அந்த ஆடியோ வெளியீடு பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. அதுதான் நமக்கு ஆச்சரியம். சிறப்பு விருந்தினராக என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் பங்கேற்க, அதே போல் ரஹ்மான் அவர்களுடைய பாட்டோடு இது தொடங்குது. அந்த பாட்டை என்னன்னுட்டாங்கன்னா, நமக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டை கேட்டவுடனே ஒரு ஆச்சரியம் இருந்தது. இது ஒருவேளை பீரியட் படம்னால தூய தமிழ் தான் எழுத வேண்டிருச்சோ நம்ம தெரியல. ஆனால் ஏற்கனவே இளங்கோ கிருஷ்ணன் வந்து பொன்னி நதி பார்க்கலையான்னு அந்த ஃபஸ்ட் இதில் பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள. அதே போல் இதில் இவருடைய பாட்டு வரிகள் நமக்கு என்ன அப்படின்னா, திருக்குறள் வரியிலிருந்து எடுத்திருக்கிறார். அகநக அகநக முகநகையே, முகநக முகநக முருநகையே. இது இது என்னென்னு ரொம்ப பேருக்கு புரியலன்னு வாங்க, அதுக்கு பேசாமல் இங்கிலீஷில் எழுதியிருக்கலாம் அப்படிப்பாங்க. இல்லைங்க, இந்த வரிகளை வந்து பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன் வந்து திருக்குறள்லேருந்து எடுத்திருப்பார். எப்படி? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. போலித்தனமாக முகத்தில் மத்தில் சிரிப்பை காட்டிட்டு அகத்தில் சிரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் சிரிப்பே இல்லைங்கிறார் திருவள்ளுவர். நட்புன்னா என்ன என்றால், உள்ளிருந்து அன்பு வெளியிடப்பட வேண்டும், அப்போது தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரத்தில் சொல்கிறார். பாய்ஸ் படத்தில் இதே மாதிரியான அந்த ஒரு வேகமான பாட்டுக்கு நடுவில் இதே திருக்குறளை, முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புங்கிற இதை வந்து வரிய பா விஜய் எடுத்து பயன்படுத்தியிருப்பார். சரி, நம்ம பொன்னியின் செல்வனுக்கு வருவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரிகளே அழகாக இருக்குது. எப்படி? அகநக அகநக முகநகையே, முகநக முகநக முருநகையே. இது கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, அகநகம் நெஞ்சத்தில் சிரிப்பது மகிழ்ச்சி, முகநகம் முகமலர சிரிப்பது. இந்த மாதிரியான இந்த வரிகளோடு தொடங்குகிற இந்த பாட்டு இந்த படத்துக்கு ஏற்றபடியாக, அதாவது இது யார் யாருக்குமான பாட்டு அப்படின்னா, குந்தவையாகிய ராஜராஜ சோழனுடைய சகோதரியாகிய குந்தவை வந்தியத்தேவன் மீது கொண்டிருக்கின்ற காதலால் பாடுகிற பாட்டு மாதிரி இதை அமைச்சிருக்கிறாங்க. பொன்னியின் செல்வனுடைய கதையில் குந்தவையும் வந்தியத்தேவனும் பார்த்துக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க. அந்த பார்த்துக்கிறதும் பேசிக்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவிதை முறையை இவங்க படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் அவங்க முதல்ல சந்திக்கிறதே அந்த திடும் பிரவேசம்ங்கிற பகுதியில் தான் சந்திப்பாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வானதிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்ப, எனக்கு இருக்கட்டும்க்கா, எனக்கு யார் வரப்போகிறா, திடீர்னு ஆகாயத்தை பிச்சுக்கிட்டு யாராலும் வந்தாலும் உண்டு. குழந்தை ஜோதிடர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு உள்ள பூவாப்பில் மதியத்தேவன் வந்த உடனே குந்தவை தான் பார்ப்பாப்பில். பார்த்துட்டு அந்த குழந்தை ஜோதிடர் சீடர்கிட்ட, ஏன்ப்பா பெண்மணிகள் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு இது போட்டு அப்படியே அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு போவாப்பில். புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. இந்த சந்திப்பு, இந்த சந்திப்பு முடித்த உடனே வானதி பயங்கரமாக சிரிப்பாங்க. என்ன சிரிக்கிறேன்னு கேட்பாங்க. இல்லை, உங்களுக்கு யார் கணவர் வரப்போகிறாருன்னு நினச்சி நான் சொன்ன உடனே, இப்போ ஒரு வந்த வேகத்தை பார்த்தோன்னே இவர் தான் இருப்பாரோன்னு நினச்சிருந்தேன் போடி அப்படின்னு சொல்லி அவங்க சிலம்பை தட்டுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, திடீர்னு வந்தியத்தேவன் இது வழியாக போகிறப்ப முதல்ல அப்படி சத்தம் கேட்கும். உடனே வேகமாக குதிரையை விட்டு இறங்கி தான் ஈட்டி எடுத்து அந்த காவிரி கரையின் மரத்துக்கடியில் ஒரு முதலையை பார்த்துட்டு அது மேலே எரிவாப்பில் எரிஞ்சோடனே பயங்கரமாக பெண்கள் சிரிக்கிற சத்தம் கேட்கும். வந்தியத்தேவனுக்கு வெக்கமாக போயிடும். ஏன்னா அது நம்ம ஒரு வீர செயல் செஞ்சால் பெண்மணிகள் இப்படி வரணும்னு போய் பார்த்தா அந்த ஈட்டி எடுப்பாப்பில் உள்ளிருந்து பஞ்சும் வைக்கல் வரும், அது ஒரு பொம்மை முதல்ல. இவனுக்கு வெக்கமாக போயிடும். சே, நம்முடைய வீர ஈட்டி இப்படி பொம்மை மேலையாக பாயணும் அப்படின்னு நினச்சோடனே அதுக்குள்ளே ஒரு நல்ல சத்தம் கேட்கும். பேசாமல் இருங்களடி பெண்களே, இப்படித்தான் செய்வார்களா என்று குந்தவை தோழிமாரை அடக்கிவிட்டு, ஐயா மன்னிக்க வேண்டும், எங்களுடைய தோழி வானதியினுடைய பயத்தை போக்குவதற்காக நாங்கள் இப்படி செய்தோம், ஆனாலும் உங்களுடைய அந்த குறிபார்க்கும் திறமைக்கு நன்றி. அதுக்குள்ளே திருப்பி சிரிப்பு சத்தம் கேட்கும்.
வந்தியத்தேவன் வேகமாக குதிரை ஏறி போயிடுவாப்பில். அடுத்ததாக படகுல ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு ஆழ்வார்க்கடியான் கூட்டிகிட்டு வருவாப்பில். அப்போ ரெண்டு பேரும் அந்த படகுல உட்காந்து பேசுகிறப்ப தான் அந்த ஓலை எடுத்து கொடுத்து என்னுடைய தம்பியை போய் பார்த்து வாங்கினு போவாங்க. இதெல்லாம் முதல் பாகத்தில் வர்றது தான், இந்த இடத்துல பார்ப்பாங்க. அதற்கு பிறகு அரண்மனையில் சுந்தர சோழர் அவர் படுத்திருக்கப்போ அவர்கிட்ட கொண்டு அந்த ஆதித்த கரிகாலன் கொடுத்து ஓலையை கொடுக்க வர்றப்ப குந்தவையை பார்ப்பாவில் பார்த்த உடனே பெரிய ஆச்சரியமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, சுந்தர சோழரையே சிரிக்க வச்சுருவாப்பில்ல வந்தியத்தேவன். தம்பி கூடவே இருந்தால் நல்லது போட்டிருக்கே அப்படிம்பாங்க எல்லோரும். அப்போது ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அதை காட்டில் முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா, அவர் ஒற்றர்னு சொல்லி பாதாள சிறையில் வச்சுருக்கப்ப அவர் விடுதலை பண்ண போவாங்க. அப்படி விடுதலை பண்ண போகிறப்ப குந்தவை சொல்வாள் ஒரு வார்த்தை, எப்படின்னா, நீ பெரிய வீரர் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கு பயணப்பட்டாலும் எந்த வீர செயல்கள் செய்தாலும் உங்களை எண்ணி ஒரு உயிர் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படி கையறிட்டுவாங்க. உடனே வந்தியத்தேவன் அந்த கை மீது சத்தியம் பண்ணி, நான் வந்து சாதாரண ஆள், நீங்கள் இப்படியான ஒரு பெரிய செய்தியை சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான். இதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்புறம் பின்னாடி இலங்கைக்கு போகிறப்ப வழி அனுப்ப போவாங்க. வழி அனுப்ப போகிறப்ப அந்த ஒரு ஓலையை கொடுத்து விட்டதை சொல்லுவாங்க. வானதி தனியாக கூப்பிட்டு, இந்த ஓலையும் அருள்மொழிவர்மன்ட்டு கொடுத்துருக்கேன், அப்படியே செய்து விடுகிறேன் அப்படிம்பார் வந்தியத்தேவன். முதல்ல குந்தவை சொன்னபோதும் இந்த ஓலையை கொடுத்து அப்படியே செய்கிறேன் அப்படிம்பார். உடனே வானதி சொல்லுவாங்க, ரெண்டு ஓலையை மாற்றி கொடுத்துடாதீங்க அப்படிம்பாங்க. அதுக்கும் சிரிப்பாங்க எல்லோரும். அப்போ இந்த மெல்லிய காதல் வடிவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் பாடல் வரியில் பார்த்திங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி குந்தவை ஒரு வார்த்தை சொல்லுவாள், நான் எப்போவுமே சோழ நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிம்பா. அதுக்கான வரி பாருங்களேன், நடைப்பழகிடும் தொலை அருவிகளே, முகில் குடித்திடும் மலை முகடுகளே, குடை பிடித்திடும் நெடுமரச் செறிவே, பனி உதிர்த்திடும் சிறுமலர் துளியே. இந்த வார்த்தைகள்லாம் கேட்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கடுத்ததாக இன்னொரு வார்த்தை இருக்கும் அதில், அதாவது சோழ நாட்டினுடைய பெண் தான் தான்ங்கிறதுக்கு அழகிய புலமே, புலம் அப்படின்னா நிலம்னு அர்த்தம், புலம் பெயர்ந்தோர் சொல்கிறோம் இல்லையா, அழகிய புலமே உனது இளமகள் நான், உன்னுடைய ரெண்டாவது மகள், இளைய மகள் மாதிரி இளமகள் நான், வளவனின் நிலமே எனதறு செய்யும் நீ. வளவன்கிறது சோழகுல வம்சத்துக்கான பட்டப்பெயர் வளவன். வழுதி என்பது பாண்டியர்களுக்கு, வளவன் என்பது சோழர்களுக்கு. இப்போ நாம் முழுக்கதையே சொல்லலை, ஆனால் வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதலை அவர்கள் அறியும் வண்ணம், நாம் அறியும் வண்ணம், எல்லாருக்கும் பாட்டாக மாற்றி கொடுத்துருக்கூடிய ரகுமான பாராட்டுவோம். படத்தில் என்னென்ன மாதிரியான காட்சிப்படுத்தியிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதோடு மட்டுமில்லை, பின்னாடி அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் இந்த ரெண்டாம் பாகத்தில் வர இருக்குது. ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்கு வந்தியத்தேவன் தான் காரணம்னு சொல்கிறப்ப குந்தவைப்படுகின்ற பாடும், பின்னர் அந்த மணிமேகலை என்கின்ற கந்தமாறனுடைய தங்கை வந்தியத்தேவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக மனம் பேதலித்து நிற்கும்போது குந்தவை வந்தியத்தேவனிடத்தை, ஐயா அந்த பெண்மணியை, அந்த பெண்ணை போய் ஒரு முறை பார்த்து வாருங்கள் என்று ஒரு ஓலையை அனுப்புகிற போது பொன்னியின் செல்வன் முழுவதும் ஓலைகளாக நமக்கு காட்சி தருகின்றன. ஒவ்வொரு ஓலையும் கதை திருப்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு பாடல் நமக்கு இத்தனை செய்திகளை தந்திருக்கிறது என்றால், படம் எப்படியான புதிய செய்திகளை தரும். தயாராக இருப்போம் PS2 பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் பார்ப்பதற்காக. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.